या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युत या हवि अर्थदुर्गति ये द्वे कालं विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व यामाहुः सर्वबीज प्रकृति प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वहताभिः अष्टाभिः एषः. सो நம்ம நேத்தி கிளாஸ்ல வந்து அந்த சலாபாங்காம் திருஷ்டி ஸ்லோகம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கான்வர்சேஷனும் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ராஜாவோட கமெண்ட்ரி தான் நம்ம பார்க்கல, நான் நேத்தி கிளாஸ்ல சொல்லல. சோ வந்து இந்த சலாபாங்காம் திருஷ்டிங்கிற அந்த ஸ்லோகமே வந்து என்ன அப்படின்னா, அவ வந்து சகுந்தலை வந்து ஜலம் விட்டுட்டு இருக்கா எல்லா செடிகளுக்கும், பூல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு வண்டு, அந்த வந்து வந்து ஜலத்தினுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே சடார்னு விழுந்து வெளில வந்துருச்சு. வந்து இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ், ஜலம் விட்டுதுன்னா ஒரு வண்டு வெளில வருதுங்கிறது லோகத்துல நடக்கிற ஒரு சுவாபாவிகமான ஒரு விஷயம். அத வந்து காளிதாசர் வந்து எப்படி வந்து அவருடைய கவித்துவத்தினால அழகுபடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த வண்டு வந்து அந்த ஜலத்தினுடைய ஸ்பர்ஷத்தினால டகால்னு வெளில வந்துருச்சு. வெளில வந்து பார்த்த உடனே இங்க இன்னொரு அந்த நவமாளிகா குசுமத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு அழகோ எவ்வளோ ஒரு சௌரபியமோ அதை விட அழகா வந்து இங்க வந்து இந்த சகுந்தலையனுடைய முகத்தை பார்த்துருச்சு. பட் வண்டு வந்து சடார்னு வெளி வந்த உடனே, இப்ப கூட ஆத்துக்குள்ள வந்து பால்கனி திறந்து வச்சு உள்ள வண்டு வந்துருச்சுன்னா சட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு செகண்ட் பயம். ஏன்னா அந்த வண்டு வந்து கொட்டிடுத்துன்னா நமக்கு வலிக்கும், வண்டு கொட்டிடுத்துன்னா அது செத்து போயிடும். அதுதான் வண்டினுடைய நேச்சரே. சோ வந்து இந்த இந்த வண்டு வந்து இவ இவ கிட்ட வருது, இவளுடைய திருஷ்டியானது சலாபாங்கா அப்படியே வந்து சஞ்சலமா இருக்கு. அண்ட் அந்த வண்டு வந்துடுத்தே அப்படிங்கறதுனால ரொம்ப அப்படியே கம்பனத்தோட இருக்கா, நெடுங்கிறா. அப்படிப்பட்ட திருஷ்டியோட இருக்கின்ற அவளுடைய திருஷ்டிக்கு வந்து நீ விஷயம் ஆயிட்ட அப்படின்னு ராஜா வந்து அந்த வண்டை பார்த்து சொல்றார். மெயினா வாசுதேவன் சாருக்காக சொல்றேன், இன்னைக்கு வராதுனால. சோ அந்த ராஜா வந்து என்னன்னா, அந்த வண்டை பார்த்து பொறாமப்படுறான், என்னால முன்னாடி போய் அவட்ட பேச முடியல, நீ ஜம்முன்னு அதோட கண்ணு கிட்ட அதோட கண்ணு அவளுடைய கண்ணு திருஷ்டிக்கு வந்து நீ விஷயம் ஆயிட்ட அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரகசிய ஆக்கியாயி இவ ஸ்மனசி மிருது கர்ணாந்திக சரகா, கர்ணாந்திக சரகாத்வம் ஹே மதுகர, ஹே மதுகரனே அதனுடைய கர்ணத்தினுடைய பக்கத்துல போற நீ போயிட்டு அந்த குஞ்ச சப்தம் இருக்கு பத்தேடா, அந்த பஸ்ஸிங் சவுண்ட் ஆஃப் த பீ, அது எப்படி இருக்கான் அப்படின்னா ரகசிய ஆக்கியாயி இவ ரகசியமா ஏதோ அவகிட்ட பேசுற. அதுக்கப்புறம் கரௌ வியாதுன்மத்தியாக தஸ்யாக, கரத்தினால தன்னோட கையினால கிட்ட வராதேன்னு தள்ளிட்டு இருக்கா அப்படி ஒரு கையால. அப்படிப்பட்ட அவளுடைய ரதி சர்வஸ்வம் அதரம் பிவசி, அதாவது ரதி விஷயத்துக்கு ரொம்ப விசேஷமா வர்ணிக்கப்படுறது அந்த லோயர் லிப், அதுதான் அதரம். அந்த அதரம் ரதி சர்வஸ்வம் பிவசி, நீ குடிக்கிற நீ வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணுவேன். ஏன்னா நீங்க நீங்க முந்தின அந்த வரியெல்லாம் நீங்க பாத்தேன்னா வாசுதேவன் சார், முந்தின சென்டென்ஸ் எல்லாம் பாத்தேன்னா அவன் வந்து உட்காண்டு வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான் தனக்குள்ள, இவ எவ்வளவு சௌந்தர்யத்தோட இருக்காளே, கண்வருக்கும் யாருக்கோ இன்னொரு க்ஷத்ரிய ஸ்திரீக்கும் பிறந்த பொண்ணுதான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ராஜாக்கு வந்து இவகிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வருமா? ஏன் அப்படின்னா சதாம்கி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவிற்த்தையா அப்படின்னு ஒரு வரி போடுவார் காளிதாசன். நல்லவாளுக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து பிரவிற்த்தி இருந்தது அப்படின்னா அதுக்கு அவளுக்கு பிரமாணம் எது அப்படின்னா அவளுடைய அந்தக்கரணம், மனசுதான். மனசு வந்து இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா வைகல்பிக்கே ஆத்மதுஷ்டிகி பிரமாணம், நமக்கு வைகல்பிகல்பமா இதுவா அதுவான்னு வரும்போது நம்மளுடைய ஆத்மதுஷ்டி தான் பிரமாணம். அதனால இவ வந்து அசவர்ணே வேற ஒரு ஸ்திரீ மூலமாக இந்த கண்வனுக்கு பிறந்திருப்பார் இப்படின்னு இவன் டிஸ்கஸ் பண்றான் அவளுடைய குலம் கோத்திரம் எல்லாத்த பத்தியும். ஆனா இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த மதுகரனை வர்ணிக்கும் பொழுது என்னன்னா, நீ எதையுமே யோசிக்கலப்பா, அந்த கடைசி வரி பாருங்க, வயம் தத்துவான் வேஷாத்து ஹதாகா ஹே மதுகர தொங்கலு கிருதி, நான் வந்து இவ பிறப்பு என்ன எங்க பிறந்தா யாருக்கு பிறந்தான்னு அந்த தத்துவத்தை அன்வேஷணம் பண்ணிட்டு ஹதாகா அப்படின்னா ஐ ஹாவ் நாட் மூவ் ஃபார்வர்டு, அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன் நானு, நீ என்ன அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை, சடார்னு பூலேன்னு வந்த இன்னொரு பூ மாதிரி சௌரபியத்தோட உன்ன ஸ்திரீய பார்த்த, அவளுடைய அவளுடைய திருஷ்டிக்கு விஷயமான அவ காது கிட்ட போய் குஞ்சனம் போட்ட, அப்புறம் அவளுடைய ரதி சர்வஸ்வம் அதரம் அதை வந்து சும்பனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொங்கலு கிருதி கிருதி அப்படின்னா நீதான் புண்ணியம் பண்ணுவேன், நீதான் புத்திசாலி, நான் வந்து சும்மா சர்ச்சை பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஏது அப்படின்னு. இதுதான் படிச்சோம் ராதா ராஜாவோட கமெண்ட்ரி தான் பாக்கல.
சோ இங்க வந்து என்ன அப்படின்னா நவ அத்திர நவமாலிகா குசுமா குசும அபேக்ஷையா தன் முக சௌரபிய அதிசயா வியஜதை இது கேச்சுது. சில பேர் வந்து என்னன்னா அந்த நவமாலிகா குசும அபேக்ஷையா அந்த நவமாலிகா குசுமத்துலதான் அந்த உட்கார்ந்து இருக்க அந்த பிரமரம் அத அபேக்ஷையா சௌரபிய அதிசயா இந்த சகுந்தலையினிடத்தில் சௌரபியம் அதிசயம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அதனால இங்க வந்துடுத்து அந்த மதுகரங்கள் அத மதுகர பீடா பரியாகுலாம் ததையேவ விசேஷ திருஷ்யாம் சகுந்தலாம் ததா நவமாலிகாம் விமுச்சிய தன் முக அபிமுகம் கச்சந்தம் தயா காதரையா தரல தாரகம் அவலோகிதம் ததஹ ஏவ இந்தீவர தியா தத்ருஷ்டிம் புனப்புனஹ ஸ்பிருஷந்தம் திருஷ்டேஹே கர்ணாந்த விஸ்ராந்தத்வாது ததந்திகே அபி இந்தீவர புத்தியா ஏவ மதுர ஜங்கார முகரம் சரந்தம் அபினவ சௌரப லோபாது அதீரி அதரீகிருத குசும ஆமோதம். சோ வந்து என்ன அப்படின்னா மதுகர பீடா பர்யாகுலாம் மதுகரத்தினுடைய அந்த வண்டனுடைய பீடா அதனால பர்யாகுலாம் சகுந்தலாம் அவளை என்ன நினைச்சு கொடுத்தோம் அந்த மதுகரங்கள் அப்படின்னா அந்த மதுகரங்கள் வந்து நவமாலிகாம் விமுச்சிய அந்த நவமாலிகா புஷ்பங்களை விட்டுட்டு தன் முகாபிமுகம் கச்சந்தம் தன் முகம் அப்படின்னா அந்த சகுந்தலாயினுடைய அபிமுகம் கச்சந்தம் கச்சந்தம் தயா காத்தர தயா அவ ரொம்ப காத்தரம் அப்படின்னா கவ்வாடுன்னு அர்த்தம் ரொம்ப பயந்த சுவாவத்தோட இருக்கின்ற அவோ தரல தாரகம் அவலோகிதம் காத்தர அவளுடைய அந்த தரல தாரகேன அவலோகிதா இந்த பிரமரக ததையேவ இந்தீவரதியா திருஷ்டிம் புனக புனக ஸ்பிருஷந்தம். சோ அவ வந்து பயத்தினால அவளுடைய கண்ணு வந்து இன்னும் விரிஞ்சு இருக்கு அதனால அப்படியே இந்தீவர புஷ்பங்கள் மாதிரியே இருக்கு. சோ இந்த வண்டுகள் என்ன பண்றது இதுதான் இந்திவரமோ அப்படின்னுட்டு இதுதான் தாமரையோ அப்படின்னுட்டு திருப்பி திருப்பி அவ திருஷ்டி கிட்ட போயிட்டே இருக்கு கண்ணு கிட்ட. அதுக்கப்புறம் என்ன அவளுடைய கண்ணு வந்து விரிஞ்சு காது வரைக்கும் வருது அதனாலதான் அந்த மலர் விரிஞ்சு காது வரைக்கும் வருதுனாலதான் காது கிட்டையும் போய் குஞ்சன சப்தம் போ அதுதான் இவர் ராஜா சொல்றார். அதுக்கப்புறம் என்னன்னா ஓகே இதுக்கப்புறம் அந்த கடைசி வரியில வயம் தத்வான்வேஷாத்து ஹதாஹா துவம் கலு மதுகர கிருதி அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா இந்த இவ்வளவு சர்ச்சை பண்ணிண்டு வயம் ஹதாஹா நாங்கள் வந்து நாங்கள் சொல்லும் பொழுது அவன் சொல்லிக்கிறான் தண்ணியே ராஜா தன்னை குறைச்சி சொல்லிண்டு வண்டை வந்து ஜாஸ்தி சொல்லிக்கிறான் அதனாலேயே அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெதிரேக அலங்காரம் தெரியறது. சஸ்பிருகம் வயமபி கதாச்சித்து ஏவம் அபாங்க வீக்ஷணாதீனாம் பாத்ரி பூயாஸ்ம இது ஔச்சுக்கிய சகிதம். சோ சஸ்பிருகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சஸ்பிருகம் விலோக்கியன்னு ஆரம்பிக்கிறது அந்த சென்டென்ஸ் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா அது என்ன அப்படின்னா எப்பயாவது இவளுடைய அபாங்க வீக்ஷணாதீனாம் அதுக்கு பாத்திரமா நான் ஆக மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஔச்சுக்கியத்தோட இது சொல்றான் புரியுறதா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க வந்து வேப்பத்து மதியம் அப்படிங்கிறது பயேன கம்பாதிசய சயதீம் இது சர்வகால விசேஷனம் காமுக பக்ஷே விசிஷ்ட விக்ஷே வீக்ஷணேன விதித விதித்த அனுராக தத் சுகம் அனுபவன்னு கம்ப ரூப சாத்விக பாவயுக்தாம் திருஷம் புனக புனக சும்பதி தர்த்தா. சோ காமுக பக்ஷத்துல என்ன அப்படின்னா அவளுடைய விதித்த அனுராக அவகிட்ட அவ மூலமாக அறியப்பட்ட அந்த அனுராகம் அந்த சுகத்தை அனுபவிச்சுண்டு கம்பரூப சாத்விக பாவ யுக்தாம் திருஷம் அந்த திருக்குங்கிறது அவளுடைய பார்வைங்கிறது எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு ரசத்துக்கு வந்து என்ன அப்படின்னா விபாவம் அனுபாவம் விபிச்சாரி பாவங்கள் விபிச்சாரி பாவங்கள் 33 விபிச்சாரி பாவங்கள் நீங்க பிரதாபருத்ரியம் படிச்சிருந்தேன்னா நீங்க படிச்சிருப்பீங்க ரசபிரகரணத்துல அதுல வந்து கம்பம் கம்பரூபம் ஒரு சாத்விக பாவம் அதயுக்தாம் திருஷம் அத புன புனக புனக சும்பதி திருஷ்டி சும்பனசிய காமதந்திரே விகிதத்துவாது. ஏன்னா வந்து கண்ணில் முத்தமிடுறது அப்படிங்கிறது காமசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதுனால அது வந்து அந்த வண்டானது அது கிட்ட போறது. சரியா இது நான் சொல்லிட்டேன். காமுக பக்ஷே சும்பனே வா ஆலிங்கனே சாத்விக விகாரேன நாயிகாயாக ராக உத்கர்ஷம் அவதாரிய கர்ணாந்திகே ரகசியம் மந்திரயதி இத்தர்த்தா. உனக்கு வந்து காமுக பட்சத்துல என்ன அப்படின்னா சும்பனேவா ஆலிங்கனே உன்னை சும்பனம் பண்ணலாமா ஆலிங்கனம் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சாத்விக விகாரேன நாயிகையினுடைய அந்த ராக உத்கர்ஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கர்ணாந்திகத்துல போய் தான் ரகசியம் பேசுவான் அதனாலதான் அந்த பிரமரமும் காது கிட்ட போய் பேசுற மாதிரி வர்ணிச்சிருக்கார் கவி. சரியா
अनेन व्याजेन कपोल चुंबन इच्छा अपि प्रतीयते। ओके वा दिवसी रते है। சரி எல்லாமே வந்து அந்த காமுக பட்சமா கவி வந்து வர்ணிச்சுன்னு வர்றார். நான் அதை டீட்டெயிலா சொல்லல. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா, ரசி சர்வஸ்வம் அப்படின்னு சொல்றதுனால என்ன அப்படின்னா, கர்த்தவ்ய அவசேஷ அபாவச்ச. ரசி சர்வஸ்வம் அதரம் அப்படின்னா அந்த அதரத்தல சும்பனம் அப்படிங்கிறது தான் ரசி சர்வஸ்வம் இல்லையா. அது அதனை அது பண்ணிட்டோம் அப்படின்னா கர்த்தவ்ய அவசேஷ அபாவச்ச, வேற எதுவும் இல்லை பண்றதுக்கு காமுகத்துல. அதுக்கப்புறம் ஏவம் மதுகரஸ்ய விருத்திம் பராமர்ஷ்ய ததஹ ஏவ தஸ்ய தன்யதாம் பிரதிபாதயிஷ்யதி சிஷ்யன் ஆத்மனஹ தத் அலாபாத் அதன்யதாம் விஷாத விஷாத அதிசயாத் பிரதமம் ஆக வயமிதி. சோ வயம் ஹதாகான்னு போடுறா இல்லையா, அந்த வயம் ஹதாகாக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மதுகரத்தோட தன்னை வந்து பராமர்ஷ அப்படின்னா கம்பேர் பண்ணிட்டு அது எவ்வளவு புண்ணியம் பெற்றது, இதெல்லாம் பத்தி யோசிக்காம தத்வான்வேஷம் அவளுடைய குலம் கோத்திரம் எதை பத்தியும் யோசிக்காம சடார்னு போய் நின்னுடுத்து நான் வந்து எனக்கு அந்த லாபம் கிடைக்கலையே அப்படின்னுங்கிறதுனால வயம்னு போடுறார். வயம் கதம் அஸ்யாக கடாட்ச கோச்சரம் பவேம. அதாவது வயம்னு ஏன் புளூரல்ல போட்டுக்கணும் அப்படின்னா, எனக்கு வயம் நான் எப்போ வந்து அவளுடைய கட்டாட்சத்துக்கு விஷயமாக ஆவேனும். கதம் லலித சுகுமாரமது அங்கம் ஆலிங்கம், அவளுடைய லலிதமான சுகுமாரமான அந்த அங்கத்தை நான் எப்படி ஆலிங்கம் எப்ப ஆலிங்கனம் பண்ணிக்க போறேன். கஸ் கதம் அஸ்மத் அபிப்பிராய அபிப்பிராய வெஞ்சகம் ரகோ வச்சனம் ஏஷா சமாகரணியது. என்னுடைய அந்த ஒரு ரகசியமான விஷயங்களை அவ எப்ப கேட்க போறா. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹட்டாத்து அனிச்சந்தியா அபி அஸ்யாக அதராமிருதம் அதராமிருதம் ஆஸ்வாதயேம இது நானாவித மனோரத சாலினா வயம் சாலினா வயம் இத்தியர்த்தா. வயம் வயம் தூ புரூமஹ அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா, அந்த வயம்ங்கிறதுக்கு என்ன, அந்த ராயல் வி அப்படின்னு வரீங்க வாத்தியார். இந்த இடத்துல அந்த விங்கிறது எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா, இந்தந்த காரியங்கள்லாம் நான் எப்ப பண்ண போறேன் அப்படிங்கறத ஒன்னொன்னுக்கா சொல்லிக்கலாம் சரியா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பகுவச்சனேன விசேஷஜத்துவ மகாராஜத்வாதீனா சமுத்கர்ஷாச்ச சூச்சியதே. அகம்னு போட்டுக்காம நாங்களோ வயந்து புரூமக வயம் நாங்களோ அப்படின்னு சொல்லிக்கும் போது அவன் ஒரு மகாராஜா அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கோசரம் அந்த உத்கர்ஷத்துவம் சூச்சியதே சரியா சரியா. ஓகேவா தத்தத் மனோரதானாம் அலாபாத்து ஆயாச மாத்திர பாத்ரி பூதாக இத்தியர்த்தா. சரி ஹதாக அப்படின்னாலே என்ன அப்படின்னா நிருத்த பிரசராக. தத்தத் மனோரதானாம் அலாபாத்து ஆயாச மாத்திர பாத்திரி பூட்டாக நல்லா இருக்கு பாருங்க. அந்தந்த மனோரதங்கள் வந்து அதுக்கு வந்து அலாபாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனோரதங்கள் வந்து பூர்த்தி அடையல, அதனால என்ன மிஞ்சுது அப்படின்னா ஆயாச மாத்திரம் ஒன்லி த எஃபர்ட் ரிமைன்ஸ், ஒன்னும் ரிசல்ட் வரல எனக்கு அர்த்தம். அதன்யாக இது யாவது சரியா இருக்கா? எஸ் சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க வந்து நீங்க வந்து அலங்காரம்னு பாத்தீங்கன்னா சமாசூக்தி சொல்லியாச்சு, இன்னொன்னு வந்து இது சொன்னோம் இல்லையா சுபாவோக்தி ஒண்ணு வெதிரேகம் ஒண்ணு சமாசோக்தியும் இருக்குங்க. வெதிரேகம் வந்து ராஜா வந்து தன்னை கீழே காமிச்சுண்டு பிரமரத்தை ஒசத்தியா காமிக்கிறார், அது வெதிரேகம். பிராந்தி மத்துங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இங்க வந்து உபமாவும் போட்டிருக்கா அப்படிங்கிறா, ரகசிய ஆக்கியாயி ரகசிய ஆக்கியாயி இவ அப்படிங்கிற இடத்துல உபமா வந்து தேவையில்லை, அது வந்து சமாசோக்திக்கு வந்து ஒரு புனருக்தத்துவம் வருதுன்னு இவர் போட்டுட்டும், இல்ல இல்ல அந்த சமாசோக்திக்கு வந்து இன்னும் ஃபர்தரா போஷகமா தான் இருக்கு அப்படின்னு போடுறார் கீழே திருப்பியும் சரியா. அதுக்கப்புறம் என்னன்னா கட்டாட்சாதீனாம் லாப லாபத்துவம் லாபாத்து துவம் கிருதி வயம் ஹதாகா இது வெதிரேகா. அது மார்க் பண்ணிக்கோங்க பிரபா மேடம் இடம் பாருங்க. கட்டாட்சாதீனாம் லாபாத்து துவம் கிருதி வயம் ஹதாகாங்கிற இடத்துல வெதிரேகம். சமாசோக்தியா வெதிரேகா உத்தாப்பியதே. சமாசோக்தினால சி சமாசோக்தியில வந்து உபமா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அயம் ஐந்திரி முகம் பஷ்ய ரத்தச்சும்பதி சந்திரமாக, நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்திரீ பூமான் பாவம் தெரிஞ்சு விடுத்தோம்னா அதுதான் உங்களுக்கு சமாசோக்தி.
சரியா? அதுல அது வந்து வாக்கியமா சொல்லிருக்க வேண்டாம், இதோட அது ஏதோ ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்திரீக்கு ஒரு சப்தமும் புருஷனுக்கு ஒரு புல்லிங்க சப்தமும் இருந்துடுத்து அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் போத், அது வந்து சமாசக்தி. சோ அந்த சமாசக்தியா என்னன்னா வெதிரேகா உத்தாப்பியத்தை, இந்த வெதிரேக அலங்காரம் இன்னும் நன்னாவே தெரியறது எப்படி அப்படின்னா, இங்க வந்து சக புன உத்தாபிதா உத்தாபிகாயாக சமாசோக்தேகே சோபாம் ஆவகதி பூர்வ வாக்கியார்த்தம் ச கிருதி இத்யத்ர ஹேதுத்வாத்து காவியலிங்கம். காவியலிங்கம் வந்து ஏன் அவர் வந்து கிருதி அப்படின்னா, நான் வந்து தத்துவான் வேஷாத்து பயம் ஹதாக, ஆனா வந்து நீ வந்து கிருதி அப்படின்னு காவியலிங்கம் ஜஸ்டிஃபை பண்றது. இந்த சாராலங்காரம்னு ஒண்ணு போட்டிருக்கார், எனக்கு இந்த சாராலங்காரம் சீரியஸ்ல எனக்கு அந்த ரசிகரஞ்சனி எனக்கு புஸ்தகம் கிடைக்கல, இந்த புக்குல சாராலங்காரம் இல்ல, அதனால நான் பாக்கல, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பிராந்திமத் அலங்காரம் இருக்கு. பிராந்திமத் அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னா, திருஷ்டி ஸ்பர்ஷாத்து ஸ்பர்ஷாதி கிரியையா தத் ஹேதோஹோ பிரமர கத நீல உத்பலாதி பிராந்திகி பிரதித்யா. அதாவது இவளுடைய கண்ணை பார்த்துட்டு அது வந்து நீலோத்பலம்னு நினைச்சு நிறுத்தும் பிராந்திமத் அலங்காரம். அந்த பிராந்திமத் அலங்காரம் டைரக்டா தெரியல, எக்ஸ்பிளிசிட்டா தெரியல, துவன்யத்தை பிராந்திமத்துக்கு உங்களுக்கு என்னது அந்த அலி, அது என்னது மூக்கு ஏதோ வரும் இல்லையா, கிளி கிளி மூக்கா என்ன வரும் இதுக்கு பிரமர பிராந்திமத்துக்கு கோலையானந்த எக்ஸாம்பிள். பலாச குசும பிராந்தியா சுகதுண்டே பததி அலிஹி. அலிஹிங்கிறது அந்த வண்டானது, பலாச குசுமம் அப்படின்னு பிரமரஸ்ய சுகதுண்டே பலாச புஷ்ப பிராந்திகி, பிரமரமானது சுகத்தினுடைய கிளியினுடைய அந்த துண்ட மூக்குல என்ன பீக்குல வந்து பலாசத்தினுடைய பலாச புஷ்பத்தினுடைய பிராந்தி டைரக்டா சொல்லியிருக்கா. இங்க வந்து திருஷ்டவ் அத அவளுடைய திருஷ்டியில நீலோத்பல பிராந்தின்னு வரவே இல்லை, அதனால வந்து வாக்கியார்த்தல வாக்கியார்த்தத்துல வராத காரணத்தினால டைரக்டா பிராந்திமத் கிடையாது, பிராந்திமத் அலங்காரம் வெங்கியமா தெரியாது. சரியா? ஓகேவா? எஸ். அப்புறம் நாயக கத கதாக சிந்தா விஷாதம் ஔத்சுக்கியம், இதெல்லாம் இந்த 33 விபச்சாரி பாவங்கள் நொற்றடிச்சுட்டு இருந்தேள் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த 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 இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணும்போது காமிக்கணும், இதுதான் விஷாதம் அப்படிலாம் காமிக்கூடாது. உங்களுடைய எக்ஸ்பிரஷன், நீங்க பேசுற வார்த்தை, நீங்க காண்பிக்கிற அந்த முகபாவனை, ஆக்ஷன், அபிநயம், எக்ஸாக்ட்லி அதுல வந்து அந்த சிந்தா அகம் சிந்திதோ அஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அங்க வந்து சிந்தாங்கிற படம் போட்டுட்டாலே அங்க ரசத்துக்கு வந்து இடமே இல்லை, புரியுதா? அந்த வார்த்தைகளால அது சொல்லப்படாது. அதான் சோ இங்க வந்து நாயக கதா சிந்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரமரம் கிட்ட போயிடுத்து நம்மளால முடியலையே, அதே மாதிரிதான் விஷாதம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெபிச்சாரி பாவங்கள். ஔத்சுக்கியாதே ஔத்சுக்கியம், நானும் போனோம் இப்ப நான் வந்துட்டா வெளியில அப்படிங்கிற ஒரு ஔத்சுக்கியதா, அந்த உத்சுகதா இருக்கு. அது எல்லாமே வந்து ரதேகே வெபிச்சாரினக, அதாவது இந்த வெபிச்சாரி பாவங்கள் பார்த்தேன்னா 33 பாவங்கள் இருக்கு, அந்த 33 பாவங்களும் எல்லா ரசத்துக்கும் அப்ளிகபிளா ஆகாது. இந்த ரதி அப்படின்னா அந்த ரத்தியுமே ரத்திங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்தாயி பாவம் இல்லையா, அந்த ரத்தி வந்து மேலோங்கி போச்சுன்னா அது சிங்கார ரசம். அந்த ரத்திங்கிற ஸ்தாயி பாவத்துக்கு இந்தந்த வெபிச்சாரங்கள் தான் சூட் ஆகும். நீங்க அப்படியே வந்து ஓரளவுக்கு சோகம் கூட ஓகே, ரௌத்ரம் எல்லாம் எப்படி ரத்திக்கு வரும் இல்லையா, ரௌத்ரத்துக்கு உண்டான ரௌத்ரம்ங்கிறது ரசம், அதுக்கு உண்டான ஒரு கோபம் கோபம் குறத மைல்டு கோபம் ரத்திக்கு யூஸ் ஆகும். சோ அந்த மாதிரி விபச்சாரி பாவங்கள்ல நம்ம வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் பிரதாபருத்ரியத்துல நிறைய பண்ணிருக்கோம், அது பாருங்க ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு. அதான் சரியா இருக்கா? சலாபாங்காம் திருஷ்டிம் ஸ்பிருஷசி பகுஷோ வேபதுமதீம் ரஹசி ஆக்யாயீவ ஸ்வனசி மிருது கரணாந்திக சரஹ கரம் வியாதுன்மந்த்யாஹ பிபசி ரதி சர்வஸ்வம் அதரம் வயம் தத்வான்வேஷாது மதுகர ஹதாஹ துவம் கலு கிருதி. அடுத்தது மேல படிக்கிறடா, இது படிச்சோம் நேத்தி 100 தடவை பார்த்து படிக்கட்டுமா திருப்பி? படிங்க.
சகுந்தலா பதாந்தரே ஸ்தித்வா சதிருஷ்டி இல்ல 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 அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு ந ஏஷஹ திருஷ்டஹ விரமதி யதோ கமிஷ்யாமி எங்க அச்சா ந ஏஷஹ திருஷ்டஹ விரமதி அன்யதோ கமிஷ்யாமி சோ வந்து என்ன அப்படினா இந்த திருஷ்டஹ இந்த பொல்லாதவனான இந்த பிரமரஹ விரமதி என்ன பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு அன்யதோ கமிஷ்யாமி நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றா பதாந்தரே ஸ்திருவா அப்படின்னா வேற இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சதிருஷ்டி க்ஷேபம் தன்னுடைய அந்த க்ஷேபகனா பாத்தக தேனசக வர்த்ததே சதிருஷ்டி க்ஷேபம் பிரமராபிமுகம் கிருத்வா திருஷ்டுவா பிரமரத்தை பார்த்துண்டே கதம் இதோ அப்படி அயம் ஆகச்சதி இதோப்பி ஆகச்சதி தான் அதுக்கு அயம் இருக்கான இல்ல இல்ல தப்பு இல்ல பரிபூயமானம் பார்த்து கேக்குறா அனசூயா பிரியம்பதா அவ ரெண்டு பேரும் தான் அங்க இருக்கா ஹலா பரித்ராயேதாம் மாம் என்ன காப்பாத்துங்கோ அனேன துர்வினீதேன துஷ்ட மதுகரேன பரிபூயமானாம் மாம் சோ இந்த துஷ்டனான துர்வினீதனான இந்த மதுகரத்தினால பரிபூயமானாம் அப்படின்னா அது வந்து என்ன கொட்ட போறது எனி டைம் சோ அதுகிட்டேந்து அப்படி இருக்கின்ற ஆகுலீக்ரியமானாம் அட்டாக்ல இருக்கின்ற என்னை திராயதாம் பரித்ராயதாம் சரியா அப்போ உபே சஸ்மிதம் காவயம் பரித்ராத்தும் துஷ்யந்தம் ஆக்ரந்த ஆக்ரந்த ராஜ ரக்ஷிதம் நாங்க யாரு காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிறா அவ ரெண்டு பேரும் யாரு அனசூயா பிரியம்பதா விளையாட்டு அதாவது the poet is bringing a character into the drama the துஷ்யந்தனுடைய entry so துஷ்யந்தம் ஆக்ரந்த துஷ்யந்தன கூப்பிடு ஆக்ரந்த அப்படின்னா ரோதன சபின்னம் ஆஹ்வானம் ஆக்ரந்தம் ஆக்ரந்தம்ங்கிறது கூப்பிடுறது கத்தி கூப்பிடுறது சரியா ஏன் அப்படின்னா எதுக்கு இங்க ராஜா வரணும் அப்படின்னா ராஜரக்ஷிதவ்யானி தபோவனானி நாம தபோவனங்கள் யாரால் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா ராஜாக்களினால் அதனால ராஜாவே கூப்பிடு துஷ்யந்தனே கூப்பிடுன்னு அவன் வந்து அப்படியே விளையாட்டா சொல்றான் நம்ம நாட்டை நான் ஆண்டுன்னு இருக்கவன் வந்தானே அவனை கூப்பிட்டுக்கோ எங்க ரெண்டு பேரும் எது கூப்பிடுறேன்னு பட் இங்க வந்து ஒரு கேரக்டர்னுடைய என்ட்ரிங்கிறது ஆக போறது டிராமால அது அப்படியே சடார்னு வந்து உள்ள வரக்கூடாது அந்த அந்த கேரக்டரோட அந்த பாத்திரத்தினுடைய என்ட்ரி வந்து கவி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல மேல ராஜா அவசரோ அயம் ஆத்மானம் பிரகாஷயித்தும் பேதவியம் ந பேதவியம் அர்த்தோக்தே ஸ்வகதம் ராஜபாவஹது அபிஜ்ஞாதோ பவேத் பவது ஏவம் தாவத் அபிதாஸ்யே சோ வந்து என்ன அப்படின்னா அவசரோயம் ஆத்மானம் பிரகாஷிக்கும் திஸ் இஸ் அ டைம் டு பிரசன்ட் மை செல்ஃப் தேர் நான் வெளில வரணும் இதான் கரெக்ட் ஏன்னா வந்து ஷி ஹஸ் ஆல்சோ செட் துஷ்யந்தம் ஆக்ரந்த ஒண்ணு அதுக்கப்புறம் வண்டில இருந்து போய் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வெளில போலாம் அது ஒண்ணு ந பேதவியம் ந பேதவியம் அப்படின்னு பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோன்னு அந்த அந்த விருப்திகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துவராம் தியோதயதி அந்த வேகத்தை காமிக்கிறது சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு நம்ம சொல்றோம் அது சீக்கிரமா சீக்கிரமான அந்த ரெபுடேஷனுக்கு என்ன அப்படின்னா அந்த சீக்கிரம் அந்த வேலை ஆகணுங்கிறது சரியா அப்புறம் இது அர்த்தோக்தே ஸ்வகதம் அந்த மாதிரி பாதி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தனக்குள்ள அப்படியே நிறுத்திக்கிறான் ஹி இஸ் கண்ட்ரோலிங் ஹிஸ் வேர்ட்ஸ் டங் ராஜபாவஸ்து அபிஜ்ஞாதக பவேத்து இப்ப நான் வெளில போனேன் அப்படின்னா ராஜா நான் அப்படின்னு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறான் பவத்து இருக்கட்டும் ஏவம் தாவத்து அபிதாசியே அபிதாசியேனா வக்ஷேன்னு அர்த்தம் நான் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா சகுந்தலா பதாந்தரே ஸ்தித்வா சதிருஷ்டி க்ஷேபம் கதம் இதோப்பி மாம் அனுசரதி வேற பதாந்தரே ஸ்தித்வா அப்படின்னா வேற ஒரு இடத்துல நின்னுட்டு சதிருஷ்டி க்ஷேபம் அப்படின்னா அந்த பிரமரத்தை பார்த்துட்டு சொல்றா கதம் இதோப்பி மாம் அனுசரதி இங்கேயும் என்னோட பின் தொடர்ந்துன்னு வந்துட்டு இருக்கேன் இந்த வண்டு தபஸ்வி கன்யாசு சத்வரம் உபசிருத்திய வேகமா போய் அங்க அந்த இடத்த அடைஞ்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா
कः पौरवे वसुमतिं शासति शासितरि दुर्विनीतानां अयम् आचरति अविनयं मुग्धासु तपस्वी कन्यासु. सो दुर्विनीतां शासितरि पौरवे वसुमतिं शासति सति सप्ति सति सप्तमी दुर्विनीतानां शासितरि अप्पडिनु सोल्लुम्बोळुदु दुष्टाळ् एल्लारियुम् रोम्ब उद्दंडानां அவளை சாசித்தறி அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பௌரவே வசுமதியும் சாசதி. பௌரவன் அப்படின்னா புரோகோ அபத்தியம் புமான் பௌரவா. அந்த பௌரவ ராஜா இருக்கும் தருணத்தில் பௌரவே வசுமதியும் சாசதி சதி. பௌரவனான புருவம்சத்துல பிறந்த நான் புருவம்சத்துல பிறந்த அவர் அந்த ராஜா அந்த அவர் வந்து சாசதி சதி. அவர் ரூல் பண்ணும் பொழுது துர்விநீதானாம் கஹாயம் முக்தாசு தபஸ்வி கன்யாசு அவினயம் ஆச்சரதி. ரொம்ப முக்தா ரொம்ப வந்து இன்னசென்டா இருக்கின்ற இந்த தபஸ்வி ஸ்திரீகள் கிட்ட யாரு வந்து அவினயம் ஆச்சரதி, அவளுடைய அவினய ஸ்வபாவம் ரொம்ப வந்து அரகண்டா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து சாசனம் இந்த மாதிரி வந்து பௌரவனான அந்த புருராஜா வந்து சாசனம் பண்ற தருணத்தில் சாசித்தறி அப்படின்னா தண்டை தறின்னு அர்த்தம். அவன் வந்து இவாளுக்கு எல்லாம் தண்டனம் கொடுத்து தண்டனை கொடுத்துட்டு இருக்கிற தருணத்துல இந்த தபஸ்வி கன்யாசு அவளுக்கு வந்து யார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 கஷ்டத்தை கொடுக்கறா அப்படிங்கிறது இங்க வந்து பரிகர அலங்காரம் போட்டிருக்கார். அதாவது அந்த முக்தாசு தபஸ்வி கன்யாசு, அந்த தபஸ்வி கன்யைகளுக்கு முக்தாசுங்கிற ஒரு அட்ஜெக்ட் சாபிப்ராய விசேஷணம் தானே உங்களுக்கு பரிகரம். சரியா? சரியா? ஓயம் அப்படின்னு கேக்குறதே என்ன அப்படின்னா யாரது அப்படின்ற அந்த பிரஷ்னத்தினாலேயே என்ன அப்படின்னா அது தெரிஞ்சின்றாலேயே தண்டனாயாம் அபேட்சிதம் இது யோக்கியதை. அவன் வந்து தண்டனைக்கு உட்படுவான் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரியறது. அப்புறம் மேல மேல சர்வாக ராஜானம் திருஷ்டுவா பரிகர அலங்காரம் சந்தஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்யா சந்தஸ் ஆர்யா. சர்வாக ராஜானம் திருஷ்டுவா கிஞ்சித் இவ சம்பிராந்தாக. ஓகே, சர்வாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மூணு ஸ்திரீகள் மாத்திரம். அந்த மூணு ஸ்திரீகளும் ராஜானம் திருஷ்டுவா ராஜாவை பார்த்து விட்டு கிஞ்சித் சம்பிராந்தாக அப்படியே கொஞ்சம் யாராவது தடார்னு வந்திருக்காளே அப்படின்னு ஒரு பரபரப்போட இருக்கா. மேலும் அனசூயா ஆரிய ந கலு கிமபி அத்தியாசித்தம் அத்தியாகிதம் அத்தியாகிதம் படிக்கும் இயம் நௌ பிரிய சகி மதுகரேண அபிபூயமானா காதரி பூதா. ஆரிய ந கலு கிமபி அத்தியாகிதம் அத்தியாகிதம் அப்படின்னாலே மகான் பரிபவ மகாபீதின்னு அர்த்தம். இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பீதியானது எதுவும் ஆயிடல. இயம் இங்க நௌ பிரியசகி எங்க ரெண்டு பேரனுடைய பிரியசகியான இந்த சகுந்தலாவானவள் மதுகரேண அபிபூயமானா காதரி பூட்டா. எல்லாம் அந்த பிரியசகிக்கு அட்ஜெக்டிவ். இயம் நௌ பிரியசகி இந்த எங்களுடைய இந்த பிரியசகியான அவள் எப்படி இருக்காவோ மதுகரேன அபிபூயமானா பிரியசகி மதுகர மதுகரம் அந்த பிரமரத்தினால பயமூர்த்தப்பட்ட அவோ காதரி பூட்டா ரொம்ப பயந்து போயிட்டா. அப்படி இருக்கின்ற சகுந்தலா இவன் வந்து அந்த மாதிரி பயந்து போயிட்டா. சகுந்தலாம் தர்ஷயதி அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலைய வந்து காண்பிக்கிறா. ராஜா சகுந்தலா அபிமுகோ பூத்வா அபி தபோ வர்தே. ஓகே, சோ வந்து மேலும் வந்து இங்க மதுகரேன இது ஏகவச்சனேன பரிபவசிய லாகவம் யோத்தியது. அப்படியே எக்கச்சக்க பிரமரங்கள் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் பயமா நமக்கே பயமா தான் இருக்கும். ஒரு பேப்பரை சுத்தி அடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு பிரமரம் மதுகரேனா இது ஏகவச்சனம். இதெல்லாம் ராஜா எழுதியிருக்காரு. லாகவம் தியோத்தியதே அதேவ ஆகுலி கிரியமானா நத்து அந்யைஹி பரிபூயமானா. தட்ஸ் வை ஹி ஹஸ் யூஸ்ட் மதுகரேன அபிபூயமானா. சரியா? அதான் ஆகுலி கிரியமானா. அதுக்கப்புறம் சகுந்தலைய காமிச்சுட்டு அபி தபோ வர்த்ததே அப்படின்னு கேக்குறான். அபி தபோ வர்த்ததே அப்படின்னா அந்த ஆசிரமத்துல இருக்கிறவா என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் சரிவர நடக்கிறதா அப்படின்னு கேக்குறான். சரியா?
शकुंतला साध्वसात अवचना तिष्ठति साध्वसात அவனை பார்த்த உடனே ஒரு ஒரு என்ன சொல்றது சாத்து சாத்து அப்படின்னா சம்பிரமேண பயேனவா அவச்சனா அவித்தியமானம் வசனம் எஸ்யாக சா அவச்சனா. சோ வந்து ஒரு ஒரு சம்பிரமத்தினாலேயோ இல்லைன்னா புதுசா ஒரு புருஷன் வந்திருக்கானேங்கிற ஒரு பயத்தினாலேயோ அவன் என்ன பண்றா அப்படின்னா அவச்சனா திஷ்டதி, வார்த்தைகள் எதுவுமே வரல, அப்படியே தூஷ்ணிம் அப்படியே சைலண்டா நிக்கிறா, ஸ்தகிச்சு நிக்கிறா, ஸ்தம்பிச்சு நிக்கிறான்னு சொல்றோம் பத்தியலா, ஸ்தம்பம் ரோமாஞ்சம் இது எல்லாமே வந்து விபச்சாரி பாவங்கள், பிரமிச்சு அப்படியே பிரமிச்சு நிக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இந்த கருணை இதுக்கெல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே அப்படியே வந்து ஒரு என்ன ஆட்டினாலும் ஆடக்கூடாது அந்த மாதிரி நிக்கிறது, அதெல்லாம் வந்து அதுக்கு சாய் பாவங்களா வரும், விபச்சாரி பாவங்களா வரும். அதுக்கப்புறம் அனசூயா இதானீம் அதிதி விசேஷ லாபேன ஹலா சகுந்தலே கச்சது உடஜம் கச்ச உடஜம் பலமிஸ்ரம் அர்க்யம் அர்க்யம் இல்லையா அர்க்கம் அர்க்கம் உபஹர அர்க்கம் பலமிஸ்ரம் அர்க்கம் உபஹர இதம் பாதோஜகம் பவிஷ்யதி. சோ இதானீம் சம்ப்ரதி அதிதேகே புதுசா ஒரு ஒரு அதிதி லாபேன விசேஷ லாபேன அப்படின்னா அதாவது அவன் கேள்விக்கு இது பதில், அபிதபோ வர்த்ததே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரமத்துல வந்து தபஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னா, தபஸ் அப்படின்னா வெறும் தபஸ் மாத்திரம் இல்ல, ஆசிரமத்தினுடைய தைனந்திக காரியங்கள் அதுல வந்து விருட்சத்துக்கு வந்து சரீர சேச்சனமும் ஒரு காரியம், அப்புறம் அதிதி சத்காரமும் ஒரு காரியம், பூ பறிக்கிறதும் ஒரு காரியம். சோ இந்த இது எல்லாமே அபிதபோ வர்த்ததேங்கிற ஒரு வார்த்தையினால வரும். இதுல வந்து மேல என்ன அப்படின்னா இதானின் அதிதி விசேஷ லாபேன அப்படின்னு சொல்லும் பொழுது புதுசா இன்னொரு புதுசா ஒரு அதிதி நீங்க வந்திருக்கேள் அந்த ஒரு லாபத்தினாலேயும் அப்படின்னா அதனாலேயும் இன்னும் எங்க ஒர்க் இஸ் ஆடட் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், அதுதான் அதுக்கு அர்த்தம். அதிதி விசேஷ லாபேன தபோவர்த்ததே அஸ்யாஹா சகுந்தலாயா. சோ நீங்க புதுசா ஒரு அதிதி வந்திருக்கேள் உங்களாலேயே இன்னும் உங்களுடைய தபஸ்காரியம்ங்கிறது வர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவ வந்து அனசூயா வந்து அவளை பார்த்து சொல்றா ஹலா சகுந்தலே கச்ச ஊட்டஜம் போய் அவனுடைய ஹட்டுக்கு போய் போ, எதுக்கு அப்படின்னா பல மிஸ்ரம் அர்க்கம் உபகர பலத்தோடு மிஸ்ரமான அர்க்கம் அர்க்கம் அர்க்யார்த்தம் திரவியம் அதை வந்து எடுத்துட்டு வா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இதம் பாதோதகம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம், கையில வந்து பானையில வந்து ஜலம் வச்சுக்கிறா அந்த ஜலமே போறும் காலலம்பரத்துக்கு புரியதா. சோ இதம் பாதோதகம் பவிஷ்யதி அப்படின்னா இங்க ஏற்கனவே இருக்கிற இதுவே வந்து போறோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ராஜா பவதீனா சூன்ருதையா ஏவ கிரா கிருதம் ஆதித்யம். அது பாருங்க உங்களுடைய சூன்ருதையா ஏவ கிரா அப்படின்னா சூன்ருதா அப்படின்னாலே பிரியம் தத்யம் சூன்ருதம் இது யாதவா. சோ பிரியம் உங்களுடைய பிரியமான வாக்குகள் உங்களுடைய சத்தியமான வார்த்தைகள் அது அந்த அதனாலேயே அதாவது நீங்க 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 த வே யூ ட்ரீட்டட் மீ அதுல எனக்கு வந்து அதிதி சத்காரம் ஆயிடுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் என்னதான் ஆத்துல வந்து சாப்பாடு போட்டாலும் அது மூஞ்ச கலச்சுட்டு அது பிரயோஜனம் இல்ல, ஒரு டம்ளர் ஜலம் வந்து நல்லா சிரிச்சுண்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நல்லா முகக்கமலம் விரிஞ்சு கொடுத்தானா அதுவே நமக்கு போடுவோம், அதுதான் இவன். அண்ட் இவனை பொறுத்தவரை இங்க இவனுடைய பர்பஸ் வேற வேற ஐயோனும் வேற ஐயோனும் பவதீனாம் சூன் ரிதையாயவ கிரானா ஆல் தீஸ் வைல் ஹி வாஸ் லிசனிங் டு தெம் அது வேற ஒண்ணு இருக்கு, அவளுடைய கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். சோ பவதீனாம் சூன் ரிதையாயவ கிரா சோ உங்களுடைய அந்த கிரானா வாக்கு அந்த வாக்குனால ஈஹி கிரௌ கிரஹா சப்தம் கிரா சோ திருத்தியால இருக்கு சூன் ரிதையாயவ கிரா கிருதம் ஆதித்யம் ஆதித்யமானது செய்யப்பட்டது இதுக்கு நீங்க ஸ்பெஷலா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். முகூர்த்தம் உபவிஷ்ய பரிஶ்ரம வினோதம் கரோது ஆர்யஹ கரோது இவ ஆர்யஹ கரோது ஆர்யஹ தேனஹி தேனஹின்னு சொல்றதுனாலே என்ன சரி அவதான் சொல்லிட்டாளே நம்ம நம்மளுடைய சூன்றதையா ஏவ கிரா ஆதித்யம் கிருத்தம் அப்படின்னு கம்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கலாங்கிறது இல்ல எண்ணம் தேனகி அப்படின்னா ஏவ ஆதித்யம் ஜாதம் தர்ஹி பிரச்சாய சீதலாயாம் உட்காந்துக்கோ அப்படிங்கிறான், உனக்கு வந்து எங்களுடைய வார்த்தைகளாலேயே
இந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேக் யுவர் சீட் பிஃபோர் வி டூ த அதிதி சத்காரம். நாங்க நீ சொன்னதுனால அதிதி சத்காரம் பண்ணாம இருக்க போறது இல்ல. தேனகி அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய அந்த வார்த்தைகளினாலேயே அஸ்யாஹா பிரச்சாய சீத அஸ்யாம் பிரச்சாய சீதலாயாம், இந்த நல்ல சாயா சாயங்கிறது உங்களுக்கு நிழல், அதோடு இருக்கின்ற குளுமையாக இருக்கின்ற சப்த பரண வேதிகாயாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சப்த பரணம்ங்கிறது ஏழு இலை, அந்த சப்த பரணம் அந்த ஏழு இலையோட இருக்கின்ற ஒரு மரம், அதுக்கு கீழே இருக்கின்ற ஒரு வேதிக்கான ஒரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு திண்ண மாதிரி. சரியா புரியுதா உங்களுக்கு? சப்த பரணசிய அப்படின்னா விஷமச்சதசிய வேதிக்காயாம் வேத்யா முகூர்த்தம் க்ஷணம் உபவிஷ்ய, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என்ன அப்படின்னா முகூர்த்தம் உபவிஷ்ய கொஞ்ச நிமிஷம் உட்காந்துட்டு பரிசிரம வினோதம் தரோது ஆர்ய. பரிசிரம வினோதம் அப்படிங்கிறது உங்க அத்வஸ்ரம கிளாந்தி, நீங்க வந்து வழியில வந்ததுல யூல் பி டயர்டு இல்லையா, அத அபனயத்து தூரீகரத்து. சரியா? அதுக்கப்புறம் ராஜா நனு யூயமபி அனேன கர்மனா பரிசிராந்தாக. உடனே இவாள் உட்காத்தி வச்சுட்டு அவள் உள்ள போயிட்டா என்ன பண்றது அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நூனம் நனு யூயமபி அனேன கர்மனா பரிசிராந்தாக, நீங்களும் இந்த சலீல சேச்சன கர்மனா நீங்களும் வந்து பரிசிராந்தாக பேரும் நீங்களும் உட்காந்துக்கோங்க. அதா யுஷ்மாகம் அபி பரிசிரம வினோதன அவசரோயம் இது உபவேஷ்டவியம் பவதி பவதீபிஹி இது பாவ, நீங்களும் வந்து பரிசிரமம் பண்ணதுனால வேலை பண்ணதுனால அந்த பரிசிரம வினோதாய நீங்களும் உட்காந்துக்கோங்க, உங்களாலையும் உட்காரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அனசூயா ஹலா சகுந்தலே உச்சிதம் நக பரியுபாசனம் அதிதீனாம் அத்திர உபவிஷாமக சர்வாக உபவிஷந்தி. சோ வந்து என்ன அப்படின்னா ஹலா சகுந்தலே உச்சிதம் நக பர்யுபாசனம் அதிதீனாம், ஹே சகுந்தலே அதிதீனாம் பர்யுபாசனம் நக உச்சிதம், அதிதியோட பர்யுபாசனம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா சிட்டிங் அலாங் வித் த கெஸ்ட்னு அர்த்தம், அது வந்து உச்சிதம் தான். சரியா? பர்யுபாசனம் அப்படின்னாலே என்னன்னா சமீஹித ஆச்சரண ரூபம் பூஜனம் அதிதீனாம் கிம் மூத்த. ஓகே சோ என்ன அப்படின்னா பரியுபாசனம்னா அவளுடைய ஷேரிங் த சேம் சீட் வித் த கெஸ்ட், அது வந்து தப்புங்கிறது கிடையாது, அதான் பரியுபாசனம். அதிதீனாம் பரியுபாசனம் உச்சிதம் நக ஹே சகுந்தலே அத்திர உபவிஷாமக நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சர்வாக உபவிஷந்தின்னு இருக்கு சில புக்ல, சர்வே உபவிஷந்தின்னு இருக்கு, ரெண்டும் கரெக்ட். சர்வாக உபவிஷந்தினா முதல்ல அவன் உட்காந்துட்டான் இவன் மூணு பேரும் உட்காந்தான்னு, சர்வே உபவிஷந்தினா நாலு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறான். சரியா? ஆமா. சகுந்தலா ஆத்மகதம் கிம்னு கலு இமம் பிரேக்ஷ்ய தபோவன விரோதின விரோதினக விகாரேசிய ஏகாரம் இல்ல விகாரசிய கமனியா அஸ்மி சம்ருத்தா. ஆத்மகதம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஆத்மகதம்னா தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறது. இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது அவன் மனசுக்குள்ள நினைச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு தெரியாது, அதையும் டைலாகா பேசினாதான், ஆனா கம்முன்னு ஒரு ஓரமா போய் பேசுவான். சோ அந்த ஆத்மகதம் என்னங்கிறது என்ன அப்படின்னா கிண்ணு கலு இமம் பிரேக்ஷிய இந்த இவரை பார்த்து விட்டு தபோவன விரோதினக விகாரஸ்ய கமனியா அஸ்மி சம்ருதா, நான் வந்து என்ன அப்படின்னா தபோவனத்துல இருக்கிறவாளுக்கு விரோதமான இருக்கிற ஒரு விகாரமானது எனக்கு, அதை நான் அடைந்தேன் அப்படிங்கிறான். இதனால அனேன சகுந்தலாயாக பிரதமஹ சித்த விகார ஆரம்ப ரூபக அங்கஜக பாவக ஸ்புட்டம், ஃபர்ஸ்ட் அவளுடைய சித்தத்துக்கு ஒரு விகாரம், ஏன்னா இத்தனை நேரம் இவனுடைய சித்த விகாரம் தான் நிறைய பார்த்தோம், இவளை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவ மனசுல வந்து ஒரு கலங்கம் என்ன அப்படின்னா இவனை பார்த்த உடனேயே எனக்கு ஆசிரமத்திலேருந்து டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு விகார மனசுல ஒரு விகாரம் வருதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். சரியா? ராஜா சர்வாவிலோக்கிய அஹோ சம வயோ ரூப ரமணீயம் பவதீனாம் சௌஹார்தம். அஹோ என்ன அப்படின்னா நிருபன் சொல்றான் என்ன அப்படின்னா அவளுடைய தாசாம் பரஸ்பரம் சௌஹார்தம் ஆலோக்கிய, அவள் ஒத்துத்தருடைய ஒரு சௌஹார்தம் அதை பார்த்துச்சு பிரசன்னக ராஜா துஷ்யந்தன் என்ன பண்றான் அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து ஆச்சரியம் என்ன அப்படின்னா சமானி வயாம்சி
ரூபாணி ஜெயதி சமவயோ ரூபாணி, எல்லாமே நீங்க எல்லாரும் ஒரே துல்லியமான ஒரே வயசுலோட இருக்கேள். அண்ட் உங்களுடைய ஆக்ருத்தியும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, அழகா இருக்கு, மனோகரமா இருக்கு உங்களுடைய அந்த ஆக்ருதி. அதே சமயத்துல என்னன்னா உங்களுடைய சௌஹார்த்தம் அப்படின்னா சுஹ்ருத் பாவம் மித்ரதா, அதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறோம். எல்லாமே சமவயக ரூபம் ரூப ரமணீயம் பவதீனாம் சௌஹார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பிரியம்பதா ஜனாந்திகம் அனசூயே கோன கோனோ கலு ஏஷக சதுர கம்பீர ஆக்ருதி மதுரம் பிரியம் ஆலபன் பிரபாவவான் இவ லக்ஷியத்தே. ஜனாந்திகம் அப்படின்னா ஆத்மகதம்ங்கிறது மனசுலே பேசிக்கிறது, ஜனாந்திகம் அப்படிங்கிறது மொல்லமா பேசுறது ஃப்ரெண்டுக்கு காதுல விழற மாதிரி அந்த அளவுக்கு மாத்திரம். ஏ அனசூயே கோனு கலு ஏஷகா, யார் இவரு? சதுர கம்பீர ஆக்ருதி, ரொம்ப ஒரு புத்திசாலியா இருக்கார் பாக்குறதுக்கு. சதுர கம்பீரமான ஒரு ஆக்ருதி, கம்பீரமான ஒரு பிசிக், ஒரு ஆகாரம். மதுரம் பிரியம் ஆலபன்னு, நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிளீசிங்கா பேசுறார். ஆலபன்னு பிரபாவவான் இவ லக்ஷதே, ரொம்ப ஒரு பிரபாவவான் அப்படின்னா பிரதாபசாலி, இவ ரொம்ப ஒரு பிரதாபத்தோடு இருக்கிற போல காணப்படுகிறாரு, இவர் யார் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அனசூயா பிரகாஷ், இல்ல அனசூயா அது முதல்ல படிங்க, அப்புறம் பிரகாஷ். சகி மமாபி எனக்கும் இருக்கு, உனக்கு இருக்கிற அந்த குதூகலத்தா யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கு. தாவத் ஏனம் பிரக்ஷாமி, இவரே கேட்கலாம் அப்படிங்கிறான் பிரகாஷம். பிரகாஷம் ஆரியசிய மதுர ஆலாப ஜனிதோ ராஜர்ஷவம்சோ அலங்கிரியதே கதமோ வா விரஹ பரியுத்ஸுக்க ஜனஹ க்ருதோ தேஷஹ க்ருதஹ தேஷஹ கிம் நிமித்தம் வா சுகுமாரதர சுகுமாரதரோ அபி தபோவன கமன பரிஶ்ரமஸ்ய ஆத்மா பதம் உபநீதம் உபநீதம். யாரு நீங்க எங்கேந்து வந்தீங்கோ, இதான் இப்ப இப்ப நம்ம படிச்ச சம்ஸ்கிருதம் அவ்வளவுதான், இதான் அது எங்கேந்து வந்தீங்கோங்கிறது கேள்விதான் இது. சோ வந்து என்ன, ஆரியஸ்ய மதுர ஆலாப ஜனிதா விஸ்ரம்பக மாம் மந்திரயதே, அதாவது ஆரியஸ்ய அப்படின்னு உங்களுடைய பவதா மதுர ஆலாப ஜனிதா, ரொம்ப மதுர ஆலாபம் அப்படின்னா காதுகளுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய இந்த ஆலாபேன, ஆலாபம்ங்கிறது சம்பாஷணம், அந்த கான்வர்சேஷன் சம்பாஷணேன ஜனிதா உற்பத்தி. அதனால எங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு மதுரத்தரமா பேசுறதுனால என்னன்னா எங்களுக்கு ஒரு விஸ்ரம்பக, உங்க மேல ஒரு நம்பிக்கைங்கிறது வந்தது. சோ மதுர ஆலாப ஜனிதா விஸ்ரம்பக, உங்களுடைய மதுரமான அந்த ஒரு பேச்சுகளினால் உண்டான அந்த ஒரு நம்பிக்கையானது மாம் மந்திரயதே, எங்க என்ன வந்து இந்த மாதிரி கேட்கணும்னு பிரேரயத்தை கதையுதும் பிரேரத்தை. அதாவது புதுசா ஒருத்தர்கிட்ட வந்த உடனே டபால்னு நீ யாருன்னு கேட்க முடியாது, பட் அவன் நம்மளோட எப்படி பேசுறாங்கிறத வச்சுட்டு தானே நம்ம கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுவோம். அவன் வந்து டக்கு டக்குன்னு கேட்டா பதில் சொன்னா நம்மளும் வி கீப் அ டிஸ்டன்ஸ். இவர் வந்த உடனே அவங்க சூன்றியாயவ எனக்கு வந்து ஆதித்யம் ஆயிடுத்து, நீங்க ரெண்டு பேர் மூணு பேரும் வந்து சமான வருஷம் வயசுல இருக்கேள், ஒரே ரூபா சௌஹார்த்தம் எல்லாம் பிளீசிங்கா பேசுறதுனால ஷீ ஆல்சோ கெயின்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் டு ஆஸ்க் ஹிம் ஃப்ரம் வேர் யுவர் ஃப்ரம் வேர் யூ ஹவ் கம் ஃப்ரம். சோ வந்து என்ன அப்படின்னா அந்த விஸ்ரம்பக மாம் மந்திரயதே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு விஸ்வாசம் அப்படிங்கிறது என்ன வந்து இந்த மாதிரி கேட்கும்படி தூண்டுகிறது. கதம மேலும் என்ன என்ன கேக்குறது, கஹ கதமஹ அப்படின்னா கஹ ஆரியேன ஸ்ரீமதா உங்களால் ராஜர்ஷ வம்சஹ அலங்கிரியதே, எந்த எந்த ராஜகுலம் எந்த ராஜ வம்சம் அதுல நீங்க பிறந்தேள், நீங்க பிறந்ததுனால அந்த ராஜவம்சமானது அலங்காரத்துக்கு உட்பட்டது, நீங்க பிறந்ததுனால அது விச் வம்ச வாஸ் பிளெஸ்ட் பை யுவர் இது அரைவல் அது. அப்புறம் கதமோவா விரக பர்யுத்ஸுக ஜனக, சோ மேலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கதமகவா தேசகா எந்த ஒரு ஸ்தானமாது ஸ்நானமானது ஸ்தானமானது விரகேன வியோகேன பர்யுத்ஸுக்காக அப்படின்னா உத்கண்டிதாக ஜனகா எஸ்மின் சக
அதாவது நீங்க கஸ்மாத் தேசாத்து ஆகத்தோ அசி எந்த தேசத்துல இருந்து நீங்க வந்திருக்கேன்னு அர்த்தம் சரியா ஓகேவா அதாவது விரக பர்யுத்சுக ஜனஹ கிருதஹ தேசஹ அப்படின்னா நீங்க எந்த தேசத்திலேந்து வந்தேளோ நீங்க வந்த காரணத்தினால அந்த தேசத்து ஜனங்கள் நீங்க இல்லாம இருக்கா அப்படிப்பட்ட தேசம் எது புரியுதா சூப்பரா இல்ல நீங்க எங்க ஃப்ரம் பிளண்டா கேட்காம எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்கோ அப்படின்னு கேட்காம ஜம்மு சொல்லுங்க மேடம் விரஹ பர்யுத்சுக ஜனஹ கிருதஹ விஹித கஸ்மாத் தேசாத் ஆகதோ அசி எந்த தேசத்து கதமகவா தேசக ஸ்தானம் விரகேன வியோகேன பர்யுத்சுகாக உட்கண்டிதாக எந்த தேசத்து ஜனங்கள் உன்னுடைய ஒரு விரகத்தினால உன்னுடைய ஒரு ஆப்சன்ஸினால உட்கண்டிதாக ரொம்ப கஷ்டத்தோட இருக்காளோ அந்த தேசமானது எது நமக்கு யாரும் இந்த மாதிரி நம்ம வங்கியில் போயிட்டோமா அப்பா போனாடாங்கிற மாதிரி நம்ம வேணா நம்ம வேணா நம்மளை விட வசதியா இருக்கிறவா கிட்ட இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குது ரொம்ப அழகா இருக்கு இப்படியும் கூட குஷலம் விசாரிக்கலாம் ஆமா நீங்க பிறந்ததுனால எந்த வம்சம் அலங்காரம் நம்ம சொல்ல முடியாது நம்மள யாரும் சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் நீங்க வராதனால எந்த வம்சம் நீங்க வந்துட்டதுனால வந்துட்டதுனால நீங்க இல்லாதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த கிம் நிமித்தம் எந்த காரணத்தினால் சுகுமார தரக பரிஸ்ரம அனர்கஹ அபி உங்களுடைய அந்த பதமானது அந்த ஸ்தானமானது அதாவது பரிஸ்ரம தபோவனே தபோவனே யக்ஷகமனம் தஸ்ய பரிஸ்ரமஹ க்ளாந்தேஹே இதி தபோவன கமன பரிஸ்ரமஸ்ய ஆத்மா தேஹஹ பதம் உபநீதஹ கேன ஏதுனா பவானத்ர ஆயாதஹ இதிஹி ப்ரஷ்ன ஆஷயஹ சோ எந்த காரணத்துக்கோசரம் நீங்க இங்க வந்திருக்கேன்னு அர்த்தம் சுகுமார தரோ அபி சரியா தபோவன கமன பரிஸ்ரமஸ்ய தவ ஆத்மா ஆத்மனஹ பதம் உபநீதஹ எந்த இந்த 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 தபோவனத்துக்கு வர்றதுங்கிறது யூ ஹாவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஏன்னா இங்க இருக்கிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரொம்ப சுகுமார தரோ அபி உங்களுடைய அந்த பதம் வந்து இங்க வந்திருக்குன்னா எதுக்கோசரம் இங்க வந்திருக்கீங்கன்னு இங்க வந்து என்னோட புக்ல பாத்திரத்தாம் உபநீதஹன்னு போட்டிருக்கு இந்த சாகுந்தலத்துக்கு சார் அதாவது இங்க வந்து விரஹ பர்யுத்சுகஹ இத்யனேன ஜன அனுராகஹ தர்சிதஹ எப்படி ஒரு கஷ்டம் அதுக்கு வந்து அத தாங்குற அளவுக்கு அந்த மாதிரி தபோவன இத்யனேன எதாவது பான போஜனாதேகே அலாபிஷ்டு சூச்சுதே நான் தபோவனம்ங்கிறதுனால அங்க வந்து உனக்கு வேண்டுங்கிற லக்ஸுரியஸ் லைஃப்ங்கிறது கிடைக்காது பாயசம் வடையோட தினம் கிடைக்காது சாப்பாடு என்ன கிடைக்கிறதோ பழம் மூலம் வச்சு சாப்பாடு ஓட்டணும் இல்லையா இதனாலேயே என்ன அப்படின்னா அத்த கிரமாது வம்ச தேச தேச ஆகமன ஹேதுஷ்ச பங்கியா பிரஷ்டாக சோ வந்து என்ன அப்படின்னா எங்கே எந்த வம்சத்துல பிறந்த எந்த தேசத்திலேந்து வந்த உன்னுடைய வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பதம் பதமா கேக்குறான் இல்லையா ஏன்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பிரியம்பதா கேக்கல பிரியம்பதாவை அவர் வந்து சித்தரிச்சிருக்கிறதே கிண்டல் கேலி கொஞ்சம் அந்த அந்த யௌவனாவஸ்தையில என்ன இருக்கோ அதுக்கு உண்டான விஷயங்களை தான் அவ பேசுவோம் அனசூயா அப்படி கிடையாது எப்பவுமே ஒரு மெச்சூர்டு ஹேண்டில் எல்லாமே வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவோம் எதுக்குமே ஒரு பரிகாசம் கிடையாது இஃப் யூ சீ த கேரக்டரைசேஷன் ஆஃப் ஹவு பாயட் ஹஸ் மேட்னா இதுதான் சரியா நன்னா இருக்கு இல்ல இது அதுக்கப்புறம் ஆத்மகதம் உடனே சகுந்தலா என்ன சொல்றா ஹிருதய
சிந்திதம் அனசூயா மந்திரயதே அதய மா உத்தாமிய என்னால என்ன அப்படின்னா அலம் அதீரதயா சந்தாபம் மா கிருதாக ரொம்ப வருத்தப்படாத நீ வந்து என்ன நினைச்சியோ அத வந்து இவ கேட்டுட்டா என்ன நினைச்சோமோ ஏஷா துவயா சிந்திதம் அனசூயா மந்திரயதே அவக்கு நீ நினை நான் நீ நினைச்சுண்ட பட் அவ கேட்டுட்டா அதாவது விஸ்வாசம் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமாவாம் தத்து தத்து பரிச்சிதான் பிரதி நிச்சேஷம் போதையன்னு பாவாக பாவாக விஸ்வாசக இது கத்தியதே நிச்சேஷம் போதையன்னு ஒண்ணு கூட மீதி வைக்காம ஃபுல்லா ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் விஸ்வாசம் எது எது ஸ்வச்சித்தே ஸ்புரதி நம்ம மனசுல எதெல்லாம் ஸ்புரிக்கிறதோ தத்தத்து பரிச்சிதான பிரதி நல்லா தெரிஞ்சவாளை குறிச்சு நிசேஷ போதையன்னு பாவக மீதியே வைக்காம சொல்லணும் சொல்லணும்னு தோணித்துனா அந்த பாவம் தான் விசுவாசம் ஜம்மன் இருக்கு சோ நான் என்ன நினைக்கிறேனோ இவ கேட்டுட்டா சொல்ற இதோட வந்து நான் கிளாஸ் வந்து